ஸ்மார்ட் போன்கள் இல்லாத நபரே என சொல்லும் அளவுக்கு அதன் ரீச் கடைக்கோடி கிராமம் வரை உள்ளது எனலாம். ஆம், வேகமாக வளர்ந்து வரும் இந்த நவீன உலகில் எவற்றையும் விரைந்து முடிக்க மனிதர்களுக்கு ஆசை உள்ளது. குறிப்பாக டெக் உலகில் எதையெல்லாம் கடினம் அல்லது பல வழிகளில் செய்தோமோ அவையெல்லாம் இன்று எளிதாக்கப்பட்டு மக்கள் பயன்படுத்த சுலபமாக்கப்பட்டு உள்ளது. அப்படி ஸ்மார்ட் போன்கள் என்றால் அதில் முக்கிய பங்கு வகிப்பது இரண்டு, இணைய வேகம் மற்றும் பேட்டரி நிற்கும் திறன். இவை இரண்டும் தான் இன்றைய உலகை ஆண்டு வந்த சொற்கள். இணையம் இல்லாத இடமே இல்லை, அதுபோல பேட்டரிகள் தாங்கி நிற்க வேண்டும் என்றே கூறி நாம் அலைபேசிகளை வாங்குகிறோம். ஆனால் அவை சில காலமே அவ்வாறு வருவதும் பின்னர் புதிய பேட்டரி வாங்குவதும் தொடர்கதையாகி வருகிறது. இதற்கு ஒரு தீர்வாக இரண்டு முன்னணி நிறுவனங்கள் ஒரு சூப்பர் அம்சத்தை வரும் ஆண்டில் கொண்டு வர உள்ளன. ஆம், ஸ்டாக்டு பேட்டரி என்கிற தொழில்நுட்பம் தான் அது. இது அறிமுகமாகிவிட்டால் நாம் பவர் பேங்க், சார்ஜர் என எதையுமே வாங்கும் தேவையே வராதாம். இதை கேட்கவே நன்றாக உள்ளது அல்லவா? இதை அறிமுகம் செய்ய போவது சாம்சங் மற்றும் ஆப்பிள் நிறுவனங்கள். பேட்டரி குறித்த கவலையை போக்க சாம்சங் மற்றும் ஆப்பிள் நிறுவனங்கள் ஏற்கனவே எலக்ட்ரானிக் வாகனத்துறையில் பயன்படுத்தப்படும் அடுக்கப்பட்ட பேட்டரி தொழில்நுட்பத்தை ஸ்மார்ட் போனில் பயன்படுத்த பிளான் செய்துள்ளார்கள். இதனால் ஸ்மார்ட் போன் பேட்டரி ஒரு முறை சார்ஜ் செய்தால் நீண்ட நேரம் நிலைத்து இருக்கும் என கணிக்கப்படுகிறது. இந்த பேட்டரியில் மேம்படுத்தப்பட்ட வெப்ப மேலாண்மை, பேட்டரி செயல்திறன் உள்ளதால் அவ்வப்போது அலைபேசி சூடாகாமல் இருப்பது போன்ற பல அம்சங்கள் இந்த அடுக்கப்பட்ட பேட்டரிகளில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் மாபெரும் வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.